ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருஷம் குல்பர்காங்கிற நகரம் பக்கத்தில் மகாகாவ்னு ஒரு இடம் அங்கே மகா பெரியவா இருந்தார் அப்போது பாபு தீக்ஷதர் அவரை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அன்னைக்கு பெரியவா மௌன விரதம் திருவேலி மிழலைங்கிற திவ்ய கஷேத்திர மகாத்மியம் பற்றின ஒரு புஸ்தகத்தை பற்றி பாபு தீக்ஷதர் கிட்ட சொன்னார் உடனே அந்த புஸ்தகத்தை வாசிச்சு காட்டுன்னு பெரியவா ஜாட காமிச்சார் ஜன்னலுக்கு உள்ள மகான் வெளியில் பாபு தீக்ஷதர் ராத்திரி ஏழரை மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் பாபு தீக்ஷதர் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டே இருந்தார் பெரியவாலும் அதை அமைதியாக கேட்டுருந்தார் இப்படி நிறைய நேரங்களில் இந்த மாதிரி வாசிக்க சொல்லி மகான் அமைதியாக இருப்பார் பாபு தீக்ஷதர் வாசிச்சுன் இருக்கிறச்சையே மகாபெரிவா தன்னோட மௌன விரதத்தை முடிச்சுண்டுட்டார் பாபு தீக்ஷிதர் படித்த வரலாறு ரொம்ப நன்னாக இருக்கிறதாவும் எல்லாருக்கும் புரியிற மாதிரி இருக்கிறதாவும் பாராட்டினார் அதுக்கப்புறம் க்ஷேமமாக இருப்பேன்னு தீட்சிதருக்கு ஆசை வழங்கினார் தான் வந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லையேன்னு பாபு தீக்ஷிதர் நினைக்கிறார் தன்னோட பொண்ணுக்கு விவாகம் நிச்சயமாகணும்னு பெரியவா கிட்ட வேண்டின்றார் கார்த்தால் பார்ப்போம்னு பெரியவா சொல்லிட்டார் பெரியவா ஏன் இப்படி சொன்னார் அப்படின் எல்லாம் தீட்சிதர் எப்படியும் பெரியவாளோட அருளாசி தன்னோட பொண்ணுக்கு கிடைக்கும்னு நம்பினார் மறுநாள் கார்த்தால் எட்டு மணிக்கு பெரியவா கூப்பிடுறாருன்னு யாரோ சொன்னார் தீட்சிதர் மகான் இருக்கிற இடத்துக்கு போனார் நீ கவலைப்பட வேண்டாம் உன் பொண்ணுக்கு கல்யாணமாகி சௌகரியமாக இருப்பா அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினார் தீட்சிதருக்கு சாக்ஷாத் பகவானே ஆசிர்வாதம் பண்ணின மாதிரி இருந்தது இவன் வெளியில் சாப்பிட மாட்டான் ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவன் சாப்பிட்றதுக்கு பொரியல தயிரை கலந்து கொடுன்னு உத்தரவிட்டார் பெரியவா எப்படியெல்லாம் பக்தர்களை பார்த்து பார்த்து உபச்சாரம் பண்ணுறார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஊருக்கு திரும்பினார் தீக்ஷதர் தீக்ஷதர் ஊருக்கு வந்ததும் அவர் காதில் விழுந்த முதல் செய்தி பயங்கரமானதாக இருந்தது எந்த இரவு தன் பொண்ணோட திருமணத்தை பற்றி பேசினாரோ அன்னைக்கு அவரோட பொண்ணுக்கு பிராண அவஸ்தை ஏற்பட்டு உயிருக்கு போராடின்ருந்திருக்கா சரியாக கார்த்தாலை எட்டு மணிக்கு பெரியவா அவரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணின நேரத்தில் இங்கே அவர் பொண்ணு பூரண குணமடைஞ்சிருக்கா கார்த்தாலை பேசிக்கலாம்னு அந்த கருணாமூர்த்தி இதுக்கு தான் சொன்னாரோ முக்காலமும் உணர்ந்த அந்த கருணை மேன்மையை எண்ணி உருகி நின்றார் பாபுதீக்ஷர் மகா பெரியவா அருள் வாக்கு இறைவன் நமக்கு கை கால் அப்படின்னு எல்லா உறுப்புகளையும் கொடுத்துருக்கார் இதெல்லாம் வச்சுட்டு நன்றியுணர்வோட நாலு பேருக்கு நன்மையை மட்டும் செய்யணும் மனுஷனுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஒழுக்கம் வந்துட்டால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் அதோட அழகும் நேர்த்தியும் வெளிப்படத் தொடங்கும் வேதவிருக்கம் நன்றாக விழுதுவிட்டு வளர்ந்த மண் நம் தமிழ் மண் வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடியிருக்கார் நாம் எப்படி வாழ நினைக்கிறோமோ அப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறது தான் உத்தமமான எண்ணம் எளிமையாக வாழறது உலகத்துக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய உதவி நம்மளை பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்படுற அளவுக்கு ஆடம்பரமாக வாழக்கூடாது உணவு உடை உறைவிடம் இது எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சா போகிறோம் மீதியெல்லாம் ஆடம்பரம்தான் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ಕಾಂಜಿಶಂಕರ ಕಾಮಕೋಟಿ ಶಂಕರ